ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ சந்தி மிக்க மகிழ்ச்சி. ஸோ போன வீக் வந்து நம்ம வந்து வசந்தன் கோ ஓனரை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பண்ண ஒரு ட்ரெண்டு வந்து இப்போ வந்து வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ யார் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவை கடைசியே பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கேஆர் நாகராஜ். இவரை மேபி இந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இவரோட பிராண்டை வந்து நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாது. இவரோட பிராண்ட் என்னென்னா வந்து ராம்ராஜ் காட்டன் ஷர்ட்ஸ் அண்ட் வெஸ்டிகள். ஸோ இது வந்து இப்போ உலக ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ இவரோட பயோகிராஃபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு தெரியாத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து இவர் வந்து எப்படி இந்த ராம்ராஜ் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் டென்த்து படித்து டென்த்தில் வந்து ஃபெயில் ஆகியிருக்கார். ஸோ இவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா வந்து நீ வந்து டென்த்து படித்து தான் போதும், நான் வந்து உங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட பேசியிருக்கேன், உனக்கு ஒரு ஜாப் வாங்கித்தரேன், நீ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சைக்கிளில் ரெண்டு பேரும் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஃபெயில் ஆனதில் இவர் பின்னாடி உட்கார வச்சு அவங்க அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போகிற இடத்துல இவரே வந்து யோசிச்சிருக்காரு, நம்ம ஏன் அடுத்தவங்கள வேலை பார்க்கணும், எனக்கு வந்து அந்த காலைல 8 மணிக்கு போயிட்டு 5 மணி வருது எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஆனால் வந்து ஒரு விஷயத்தை வந்து கீழேருந்து ஃப்ரம் பாட்டம்லேருந்து அணை கற்று நான் அதில் முன்னேறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. ஸோ வழியில் அவர் இறங்கிட்டார். இறங்கி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஓரமாக ஒரு டீ கடை வந்து ஒருத்தங்க வச்சுருக்காங்க. டீ கடையில் போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து செஞ்சு தரேன், எனக்கு டெய்லியும் வந்து ஒரு கூலி மாரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து ஃப்ரம் பாட்டம், அதாவது கீழ்ப்படியிலேருந்து நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை வந்து இன்னுமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியல நமக்கு புரியுது. ஸோ அதேமாதிரி வந்து டீ கடையில் வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் சேர்ந்திருக்காரு. ஸோ அங்கே வந்து அவர் மார்க்கெட்டிங் அந்த ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மார்க்கெட்டிங் அதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுத்து அதை வந்து மார்க்கெட் பண்ணி அதை விற்று தரணும் அந்த இதில் இருந்திருக்காரு. அவர் ஒரு 8 வருஷமாக வந்து அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட்டிங்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு. லேர்ன் பண்ணிட்டு தான் 1980s வந்து ராம்ராஜ் அப்படின்னு வந்து அந்த பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ராம்ராஜ் அதுக்கு என்ன மீனிங்னா வந்து ராமசாமி வந்து அங்கே அப்பா பேர், அண்ட் நாகராஜ் அப்படின்றது இவர் பேர். ஸோ அதை வந்து ராமன் எடுத்து இல்லை ராஜன் எடுத்து ராம்ராஜ் அப்படின்னு வச்சு அவர் ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வந்து எதிர்ப்பு, ஏன்னா வந்து அது நல்ல இவர் குவாலிட்டியாக கொடுத்தாலும் ரேட்டு வந்து குவாலிட்டியாக கொடுக்குறதுனால கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக, ஒரு ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து ஒரு வேஸ்ட்டு வந்து 1 ரூபா தான் வித்துட்டு இருந்தாங்களாம். இவர் இந்த பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 3 ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் இந்த 3 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, அது வந்து நீங்கள் 1 ரூபாய்க்கு வாங்குறது குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கனால அவங்க யார் வேணால் சேல்ஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. மார்க்கெட்டிங்கை வந்து அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டிவியில் வந்து ராம்ராஜ் சல்யூட் அப்படின்னு ஒரு ஆட்ரு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அது பின்னாடி வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. நம்ம அவர்கிட்ட அவர் நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நாகராஜ் வந்து அந்த ஒரு 90s 80s அந்த டைமில் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 5-star ஹோட்டலுக்கு வந்து நாகராஜை இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ நாகராஜா வந்து அங்கே அதாவது வேஸ்ட் சர்ட்டியோட அங்கே அந்த 5-star ஹோட்டலுக்கு போயிருக்காரு. செக்யூரிட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து பேண்ட்டு ஷர்ட்டு கோட் ஷூட்லாம் யாரெல்லாம் போட்டு வந்தாங்களோ அவங்களாம் உள்ளே அனுப்பிட்டு இவர் வேஸ்ட் கட்டியில் போனதுனால வந்து உள்ளே வந்து அலோடு இல்லை, இந்த ட்ரெஸ் கோட் வந்து நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாகராஜை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டார். ஸோ இவர் வந்து ஓரமாக வந்து உட்காந்து யோசிச்சிருக்காரு, ஏன் இந்த வேஸ்ட் நாட்டியோட இப்படி இந்த நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்டை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அந்த ராம்ராஜ் சல்யூட்ன்ற ஆடை வந்து இவரே டைரக்ட் பண்ணி இவர் எடுத்திருக்காரு. என்னென்னா வந்து நம்ம எந்த ஹோட்டலில் வந்து அவர் அவமானப்பட்டாரோ வந்து இதை நம்ம வந்து அங்கேயே நம்ம வந்து இந்த தரத்தை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஜெயராமன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் கேரளாவில் அந்த ஆக்டர். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து வேஸ்டி சட்டை பியூர் ஒயிட்டான வேட்டி சட்டையோட ஒரு பென்ஸ் காரில் வந்து இறங்குறீங்க, இறங்கினோன்னா அவரை வந்து எங்கே வந்து அவமானப்பட்டாரோ அதே செக்யூரிட்டி வந்து சல்யூட் பண்ணுற மாதிரி அந்த சீனை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ ஜெயராம் வந்து உள்ளே என்டர் பண்ணுறப்ப அந்த செக்யூரிட்டி வந்து அந்த வேஸ்டி சட்டையை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சல்யூட் பண்ணுறாரு. ஸோ அவர் கடந்து உள்ளே போக போதும் வந்து உள்ளே மீட்டிங்காக வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸராக வந்து கோட் ஷூட்டராக போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஜெயராம் வந்து உள்ளே போகும்போது அந்த வேஸ்ட் சட்டையோடு போகும்போது ஏஞ்சின்னு ஒரு சல்யூட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து அவரோட தரத்தை வந்து உயர்த்திருக்காரு. அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து யானையும் வந்து நான் சல்யூட் அடிக்கும். அது என்ன காரணம்னா அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஊரில் வந்து யானைக்கு வந்து பொதுவாக வந்து வெள்ளை கலர் அப்படின்னா வந்து பிடிக்காதான். ஸோ அது வந்து யானையை வந்து மதித்து வந்து நம்மளுக்கு சல்யூட் பண்ணுது. ஸோ தரத்தை வந்து இன்னும் உயர்த்தணும்னு சொல்லி அந்த பிராண்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வர சினிமாவில் நிறைய ஹீரோஸை வந்து
வேஷ்டிகள்னா அது ஒரு பாவ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தூக்குதுறை அப்படின்னு ஒரு பாடல் அந்த இதில் கூட பார்த்துருப்பீங்க. அஜித் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருப்பார், ரஜினி வேஷ்டி. ஸோ அந்த தரத்தரம் உயர்த்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இவரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேஷ்டி சட்டைகளோட பிராண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரம் த பாட்டம் அதை நீங்கள் உழைக்கணும். ஃப்ரம் பாட்டம்லேருந்து அதை என்னென்ன பண்ணணும் எப்படி நம்ம வந்து உயர்த்தணும் கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அண்ட் மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.